வணக்கம், வெல்கம் டு ஹலோ தமிழா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. வாங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசஞ்சர் வரும், அதனோட அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் இதனோட சைஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15.13 MB இருக்குது. ஜஸ்ட் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனோடனே அதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டைம் இவங்க ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் GIF இமேஜ் இல்லை ஒரு வீடியோ இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணிங்க, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது 24 hours இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். யூசர் இன்டர்ஃபேஸில் இப்போ ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இருந்த சாட்ஸ் இருக்குது, அதே மாதிரி புதுசாக ஸ்டேட்டஸ் கால்ஸ். ஏற்கனவே கால்ஸ் இருந்தது, எப்பயும் இருக்கிற மாதிரி வீடியோ கால், நார்மல் கால், ஏற்கனவே இருக்கிற கால்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். யூ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் GIF இமேஜஸ் இல்லைனா ஃபோட்டோஸ், வீடியோஸ், எதை வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற வீடியோவோ ஃபோட்டோவோ இல்லை இமேஜஸோ GIF இமேஜஸோ 24 hours தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் புதுசாக தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைவசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மட்டும் தெரியணுமா அப்படிங்கிறத பற்றி அதை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதை அப்லோட் பண்ணாலும், ஃபோட்டோஸ், வீடியோஸ், GIF இமேஜஸ் எதை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் 24 hours தான் இருக்கும். அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி பற்றி சொல்லியிருக்காங்க. மை கான்டாக்ட்ஸ் மட்டும் தெரியணுமா இல்லை மை கான்டாக்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை அதுக்கப்புறம் ஒன்லி ஷேர் வித் சம்மன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த நம்பரை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுக்கு மட்டும் ஷேர் ஆகும். மீதி இருக்கவங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் தெரியாது. அதே மாதிரி சாட்ஸ் ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்டேட்டஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டோட ரைட் சைடு உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைடிங் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஸ்லைடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்க மாதிரி தான். என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாட்ஸ்க்கு ரைட் சைடில் ஸ்டேட்டஸையும் சாட்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கேமரா ஆப்ஷனையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற புதுசாக வந்திருக்க அப்டேட். இதுக்கு மேலே இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.